சுஜாதாவின் வாய்மையே சில சமயம் வெல்லும் பாகம் 7. மொத்தம் 10 பேர் தம்புவை பிடித்து வைத்திருந்தார்கள். அவன் சிண்டை பிடித்து நிமிர்த்தி முகத்தை விஜயிடம் காட்டினார்கள். அடிங்க சார், வேண்டிய அளவுக்கு. கண்களில் மிகுதியான பயத்துடன் தம்பு, வேண்டாங்க, விட்டுருங்க விட்டுருங்க, இனிமேல் அந்த செய்ய மாட்டேங்க. எல்லாம் அந்த வினோத் சொல்லித்தான் செஞ்சேன். நான் அந்த பொண்ணை ஒன்றுமே செய்யலைங்க. எங்கள் அப்பா பேரில் சாமி பேர் சத்தியங்க. நீங்கள் அதை சொல்கிறதெல்லாம் கவனிக்காதீங்க, சாத்துங்க. விஜய் அவனை நிறங்க முழுவதும் அகப்பட்டு விட்ட எலியை போல விழித்து தம்பு, அடிக்காதீங்க என்று அழுகை நனைந்த குரலில் கெஞ்ச, விஜய் அவன் இரண்டு கன்னத்தையும் பிடித்து கொண்டு முகத்தை கிழிப்பது போல இழுக்க, தம்புவின் விகார முகம், பற்கள், தொண்டை, எச்சில், நுரை எல்லாம் அத்தனை அருகில் செறிய, சே என்னங்க விட்டுட்டீங்க? இவெல்லாம் அடித்து திருந்துற ஜாதி இல்லைங்க. அப்போ நாங்களாவது நாள் சாத்து சாத்துட்டுமா? என்ன வேணால் செய்யுங்க. ஐயோ, வேண்டாங்க வேண்டாங்க, விட்டுருங்க. விஜய் அந்த இடத்தை விட்டு விலகும்போது அவர்கள் தர்ம அடிகளை தொடங்கியிருந்ததை கவனிக்கவில்லை. வினோத் தன் அறையில் இருந்தான். சுற்றிலும் பாப் டிலன், புல்வர்கர் என்று சம்பந்தமில்லாத போஸ்டர்கள், டேப் டெக்கில் த்ரில்லர், வாயில் சிகரெட் தொங்க ஃபோட்டோக்களை ஆல்பத்தில் ஒட்டி கொண்டிருந்தான். அத்தனையும் சித்ராவின் ஃபோட்டோக்கள். ஏய், என்னை விட்டுறா விட்டுறா, தொடாதடா. சித்ரா கீழே கிடந்த வாழை நாரை பொறுக்கி கொண்டு அதனால் அவனை அடிக்க முற்பட்டது அவனுக்கு சிரிப்பை வரவழைத்தது. ஆல்பத்தை புரட்டினான். 1, 2, 3 என்று எண்ணிக்கையிட்டு பெண்களின் ஃபோட்டோக்கள். எல்லோரும் கிழிந்த உடைகளில், ஆச்சரியமும் பயமும் தோய்ந்த கண்களில், எல்லோருமே ஏறக்குறைய ஒரே ஜாடை. சற்று நேரம் சிகரெட்டை உள்ளுக்குள் உறிஞ்சி கொண்டு சித்ராவின் திறந்த மார்பகத்தை குழந்தையின் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். வினோத், இந்த சூட் ட்ரையல் பாத்திர. வினோத் ஆல்பத்தை அலமாரியில் வைத்து மூடிவிட்டு, ஏமா தொந்தரவு பண்ணுறீங்க? இப்போ உனக்காக நான் சிகரெட்டை அணைக்கணுமா? அணைக்க வேண்டாம் டாக்கர், நான் இருக்கட்டும். நீ குடிக்கலையா? எனக்கு இந்த பிராண்டில் இருமல் வரும், போட்டு பாடுறா. சரியாக தான் இருக்கும். எப்போ கல்யாணம்? தை மாதம் பிறந்த உடனே 18ஆம் தேதி. எங்கேயும் போயிடாத, தர்மலிங்கத்துக்கு விட்டுருக்கோம். பெரிய பார்ட்டி, உங்கள் அப்பா என்கேஜ்மெண்ட் அறிவிக்க போகிறாரு, ப்ரெஸ் எல்லாம் வர்றது. ஐம் ஸோ ஹாப்பி. பொண்ணு யார்? அம்மா அவனை முறைத்து பார்த்து, கமான் டோன்ட் பி நாட்டி, உனக்கு ரஞ்சினி தெரியாது, சம்மதெல்லாம் சொல்லியாச்சு. எங்கிட்ட உங்கள் அப்பா கிட்ட பொண்ணு யாரா கேட்குறத பாரு. எனக்கு எல்லா பொண்ணும் ஒன்று தான். வேலைக்காரன் பணிவாக வந்து ஒரு சீட்டை கொடுத்தான். அதில், நான் உன்னை அவசரமாக பார்க்க வேண்டும் விஜயகுமார் என்று எழுதியிருந்தது. வாசலில் காத்துட்ருக்காருங்க, அவசியம் பார்க்கத்தான் வேணுங்கிறாரு. வயசானவரா? இல்லைங்க, நடுத்தரமாக இருக்கார். சரி, வர சொல். யார் வினோத் என்றாள் அம்மா. அவன் மேல்கோட்டை அணிவித்து கொண்டு, தெரியல மாமி, கல்யாணத்துக்கு புடவையில் எடுக்க வேணாம். ஆமாடா, டைமே இல்லை, என் கூட வர்றியா? நீ போமா, நான் இந்தாள விசாரிச்சுட்டு வரேன். வினோத்தின் தாய் உள்ளே வரும் விஜயை பார்த்து புன்னகைத்து, வினோத்தை பார்க்க வந்திருக்கியாப்பா, சந்தோஷம். எல்லோரும் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, உட்காருங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வரணும். விஜய் அவள் சொல்வதை கேட்டுவிட்டு திரும்பி மகனை பார்த்தான். அவன் இவனை புருவத்தை சுருக்கி கொண்டு பார்த்து, யார் நீங்கள் என்றான். என் பேர் விஜயகுமார். சித்ரான்னு ஒரு பொண்ணு ஞாபகம் இருக்குல்ல? சித்ரா ரிங்ஸ் பெல். வெயிட் மினிட். அலமாரியிலேருந்து ஆல்பத்தை எடுத்து, இதில் யாருன்னு பார்த்து சொல்லுங்கள். விஜய் ஆல்பத்தை கவனிக்காமல் அவனே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். வினோத் சற்று நேரம் மௌனத்துக்கு பிறகு, ஸோ மிஸ்டர், சீட்டை பார்த்து, விஜயகுமார் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, குட். உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் அப்பாவும் இதே தான் கேட்டார். அப்பா கிட்டே சொல்லியாச்சா? என்ன சொன்னார் பெரியவர்? அவர் பார்க்காத பொண்ணா என்ன? உட்காருங்க. ஏன் பதட்டமாக இருக்கீங்க? உன் சிநேகிதன் கையாள், அவனையும் நேற்றுக்கு பார்த்தேன். தம்பு, அவனை கொல்றதுக்கு இருந்தேன், கொல்லலை. அவன் உங்கள் சித்ரா ஒன்றும் பண்ணலை, செஞ்சாலாம் நான் தான். பெருமையாக சொல்லிக்கிறியா? வெக்கமல்ல இல்லை. அந்த பொண்ணு அருகில் இருந்த ஆல்பத்தை புரட்டி, ஃபோட்டோ பார்க்குறீங்களா? விஜய் அவனை ஆத்திரத்தில் பிடித்து கட்டிலில் தள்ளினான். ஈஸி ஈஸி, எதுக்கு தள்ளுறீங்க? தள்ளாத. தள்ளலடா, உன்னை கொல்லணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதானே? என்னை கொல்லத்தானே வேணும்? விஜய் வியப்புடன் பார்த்து கொண்டிருக்க, வினோத் மேஜைக்கு சென்று தன் இழுப்பறையிலிருந்து ஒரு துப்பாக்கியை எடுத்து விஜயிடம் கொடுக்க நீட்டினான். இந்தாங்க கொல்லுங்கள், லோட் பண்ணியிருக்க. எப்போவது எனக்கே செய்துக்கு இஷ்டம், தைரியம் வரல. கமான் ஷூட், கொல்லு, கொன்று. விஜய் பிரமித்து போய், உங்கள் ஃபேமிலியே எனக்கு புரியலப்பா. எனக்கும் தான்.
அந்த பொண்ணை கெடுத்திருக்கியே, அவளை பற்றி ஏதாவது தெரியுமா? கெடுக்கலையா? சும்மா ஃபோட்டோ எடுத்தேன், அவ்வளோதான். ஏன், எதுக்காக ஃபோட்டோ எடுத்தேன்? எங்கள் அம்மா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. விஜய் அவனை நிமிர்ந்து பார்க்க, எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்கணும், 10 பேரை 100 பேரை என்றான் வினோத். நீ சொல்கிறது புரியவே இல்லை. இதை பாரு, நீ செஞ்சது தப்புன்னாவது ஒப்புத்துக்கிறியா? நீங்கள் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்குங்க, அப்போ நானும் ஒப்புக்கிறேன். நான் என்னோட தப்பு செஞ்சேன்? நீங்கன்னு நீங்கள் இல்லை, உங்களை போல் ஜனங்க, ராஜன் அங்கிள் போல் ஜனங்க. இதை பாரு, நீ சொல்கிறது எதுவும் எனக்கு புரியல. உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்க எனக்கு அதிக நேரமாகாது. ஐயோ, பிடிச்சி கொடுவாத்தியார, இதோ இருக்குது டெலிஃபோன் என்று பக்கத்து அறையிலிருந்து நாய்க்குட்டி மாதிரி ஒரு நவீன டெலிஃபோனை எடுத்து வந்து இந்த அறையில் சுவரில் சொருகினான். யூஆர் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் பாய் என்றான் விஜய். வினோத்தின் கண்ணில் எவ்வித கேலியும் ஆணவும் இல்லாதது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கண்களின் ஆழத்தில் ஒரு விதமான சோகம் இருந்தது போல் தோன்றியது. அதே சமயம் கண்ணெதிரே ஒரு பயங்கர விபத்து நடந்தாலும் அலட்டி கொள்ளாமல் தன் வழியை நடப்பான் போல தோன்றியது. சித்ரா, நல்ல பேர், எப்படி இருக்குது அது? அதிகம் இதனால் பாதிக்கப்படாமல் இருந்தால் சரி, பணம் கிணம் வேணும்னா ஏற்பாடு பண்ணுறேன். விஜய் அவன் அருகில் வந்து சற்றும் எதிர்பார்க்காமல் தேள் கொட்டினார் போல் கன்னத்தில் மிக விரைவாக ஒரு அறை அறைந்தான். ரஸ்கர், பணத்தவர்களோட பேசுகிறேன். வினோத் கன்னத்தில் அடிபட்டதை புறங்கையால் தடவிக்கொள்ளக்கூட இல்லை. இன்னும் அடி, அப்போ தான் அவனுக்கு புரியும். எனக்கு எந்த விதமான பாசாங்கும் திமிரும் இல்லைன்னு. நான் ஒரு மிஷின்டா, நான் ஒரு ரோபாட். என்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் முன்னாலே தீர்மானித்து ஒரு ஆள் ப்ரோக்ராம் எழுதி வச்சுட்டு போயிட்டான்னு தெரியும். நான் இந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக பிறந்ததிலிருந்து, நடக்க தெரிஞ்ச உடனே அப்பா அம்மாக்கிட்டிருந்து பிரிக்கப்பட்டதிலிருந்து, செவிலித்தாய்கள் என்னை வளர்த்ததுலேருந்து, அப்பா அம்மா சுவிட்சர்லாந்தில் மஜா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டார்மெட்ரியில் என்ன பெரிய பையங்க துரத்தி துரத்தி வித்த காட்டினதுலேருந்து, அப்பனுக்கு ஆஃபீஸ் ஸ்நேகிதங்க, அம்மாவுக்கு சோஷியல் ஸ்நேகிதங்க, ஃபோட்டோ எடுக்கிற சில்லற பண்ணிங்க, சித்தாளுங்க, எல்லா கருமத்தையும் பார்த்து தொலைக்க வேண்டியதுலேருந்து எல்லாருமே ப்ரோக்ராம் பண்ணிட்டு போயிட்டாம் வானத்து குருடன். இந்த பொண்ணு சித்ரா சொன்னிய, பைனாக்குலரில் இப்படி பார்த்து தீர்மானித்தேன். ஏன் தீர்மானித்தேன்? அவன் முகஜாடை எங்கள் அம்மா மாதிரி இருந்ததால். இப்போ போனால் பார்த்தல, அம்மா, எங்கள் அம்மா சமூகத்தில் இந்த கிளப்பு அந்த கிளப்புன்னு லிப்ஸ்டிக் கலையாமல் சமூக சேவை பண்ணுவாங்க. பத்திரிகையில் கலர் ஃபோட்டோ கூட வந்திருக்குது, பார்த்துருப்பீங்களே. கவர்னர் கூட ஃபோட்டோ காட்டுட்டுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஃபோட்டோவும் இருக்குது, பார்க்குறியா? இந்த பாருப்பா, உங்கள் கூட்டமே எனக்கு புரியல, நான் போகிறேன் என்றான். போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு முறையாவது என்று துப்பாக்கியை எடுத்து அதன் தோட்டாவை சோதித்து சிலிண்டரை பொருத்தி விட்டு சேஃப்டி பின்னை கூட விடுவிச்சாச்சு. பொட்டியில் வச்சு சுட்டுத்தான் பாரு, நீயே சுட்டு போடா போடா என்று விஜய் புறப்பட்டான். ஃபோட்டோ காப்பி வேணுமா என்றான் விஜய். திரும்பி பார்த்தபோது சித்ராவின் படத்தை காட்டினான். மார்பு வரை ஒன்றும் அணியாமல் பயந்து கொண்டு அவனை ஓங்கி அடிக்க ஆயுதம் தேடினால் ஆயுதம் எடுத்து கொடுப்பான். க்ரேசி. இந்த பாருப்பா, நீ செய்த தப்புக்கு எப்போவது எந்த விதத்திலாவது தண்டனை வாங்கி தீருவேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. விஜி சொன்னது அவனுக்கே நம்பிக்கையாக இல்லை. இவன் தான் தண்டனைக்கு தயாராக இருக்கிறானே, இவனை என்னால் சுட முடியும். இருந்தும் ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமான நியதியால் சுட முடியவில்லை, அடிக்க முடியவில்லை. அந்த ஆடம்பரமான வீட்டை விட்டு வெளியே வந்தபோது விஜி யோசித்தான், இதில் தனக்கு என்ன சம்பந்தம்? தம்புவையோ இந்த வினோத்தையோ அடிப்பதிலோ ஜெயிலில் போடுவதிலோ எந்த விதத்திலும் சித்ராவுக்கு நிகழ்ந்தது நிவர்த்தி ஆகிறது. இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நிஜமாகவே அது களங்கம் தானா? இந்த கிறுக்கன் அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் எரித்து விட்டு என்றால் நிச்சயம் செய்து விடுவான். இவனுக்கு மனதில் ஏதோ சிதைவு ஏற்பட்டிருக்கிறது. மற்ற பேர் யாருக்கும் தெரியாத வரையில், இந்த ரகசியம் உறங்கும் வரையில் அது களங்கமே இல்லைதான். யாருக்கு தெரியும்? 2 பேர் 3 பேரை விட்டால் யாருக்கும் தெரியாது. ஆம், இது விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அதுதான் நான் முதலில் கவனித்து கொள்ள வேண்டியது. சித்ராவுக்கு கல்யாணமாகி குழந்தை பெற்று ஏன் அவள் வாழ்நாள் முழுவதும் இது எனக்கு மட்டும் தெரிந்த ரகசியமாகத்தான் இருக்க வேண்டும். வீட்டுக்கு வந்தபோது வாசலில் ஒரு மோட்டார் சைக்கிளும் மொபெடும் நின்று கொண்டிருந்தன. உள்ளே போனான். நடுக்கூடாரத்தில் சித்ராவின் அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் எதிரே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அருகில் ஒரு வாலிபன் குறிப்பிடுத்து கொண்டிருக்க பக்கத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் காத்திருந்தான். ஆச்சரியமாக இருக்கே, அந்த பிக்னிக்கில் நடந்தது உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்கிறீங்க. விஜி படபடப்புடன் உள்ளே நுழைந்து, ஐயோ, இவங்களை யார் உள்ளே விட்டாங்க என்றான். நித்யா கோப்பையில் காப்பி அறிந்து கொண்டிருந்தால் முத்துசாமி ஃபோட்டோகிராஃபரும் அலமாரியை குடைந்து கொண்டிருந்ததை மற்ற பேர் கவனிக்கவில்லை. ஃபோட்டோகிராஃபர் அவ்வப்போது கிளிக் கிளிக் என்று சப்பு கொட்டி கொண்டிருந்தான். விஜய், இவா சொல்கிறதெல்லாம் நிஜமா? என்ன மாமி சொல்கிறாங்க, யார் இவங்க? இவர் யார்? இவன் வாசல் ரூமில் குடியிருக்கிறவம்மா. சித்ராவை பிக்னிக் அனுப்பித்தான் ஆகணும்னு ஒத்தக்காலில் நின்னான். நீ சொல்கிறத பார்த்தா மிஸ்டர் விஜி உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்?
அந்த பிக்னிக்கில் சித்ராவுக்கு நடந்த ஒரு சம்பவம். அது என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன, ஒரு ப்ரைவேட் ஃபேமிலி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு எதுக்காக இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? போலீஸா நீங்கள்? இல்லை, என் பேர் நித்யா, கேள்விப்பட்டிருப்பீங்களே, இவர் முத்துசாமி, பெண்ணு வார இதழில் ரிப்போர்ட்டர், இவர் கேஜின்னு ஒரு வண்ணப்படம் எடுக்கிறவர். எல்லாம் பத்திரிகைக்காரங்க. எதுக்கு உங்கள் பத்திரிகையில் அக்கப்போர் போடுறதுக்கா? எதுக்காக வந்திருக்கீங்க? மாமி, மாமா, இவங்கள்லாம் உள்ளே விடக்கூடாது. என்னது அசடாட்டம் நடுக்கூடத்தில் உட்காத்தி வச்சுட்டு காப்பி கொடுத்துட்ருக்கீங்க? இல்லைப்பா, என்னமோ தேனொழுக பேசுகிறாப்பா, பத்திரிகையில் எதுவும் போட போகிறது இல்லைங்க. பின்ன எதுக்கு ஃபோட்டோகிராஃபர் நிருபரையும் அழைச்சி விட்டு வந்திருக்கீங்க? இவர் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொடுத்தார், ஃபோட்டோகிராஃபர் மோட்டர் சைக்கிளில் இவரை கொண்டு விட்டார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், நீங்கள் போகலாம். என்னடா எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கு என்று அப்பா திருதிருவென்று விழிக்க சீனு குறுக்கே உற்சாக வாலாட்டி கொண்டு உலவியது. சூர்யா, இந்த சனியனை வெளியில் கொண்டு விடு. ஒன்றுமில்லை மாமா, வம்புக்கு அலையிறாங்க எல்லாரும். பிக்னிக்கில் நடந்தது நடந்தது என்னமோ சொல்கிறா. யாரோ ஒரு பையன் காரை போட்டுட்டு வந்தானாம், நம்ம சித்ராவை அழைச்சிட்டு போய். ஐயோ, அதெல்லாம் போய் மாமா, இதை பாருங்கள். நித்யா, நீங்கள் போகிறீங்களா? நித்யா நிதானம் அழைக்காமல், நீங்கள் என்ன தப்பாக இட போடுறீங்க, நாங்கள் பத்திரிகையில் செய்தி போடுறதுக்கோ ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காகவோ வரல. அந்த ஆள் எடுத்துகிட்டே இருக்காரு. முத்து, ஆஸ்க் ஹிம் டு ஸ்டாப் தட். இதை பாருங்கள், நாங்கள் இந்த பெண்ணோட கேஸை முன்மாதிரியாக வச்சுட்டு பெண் விடுதலை இயக்கத்தின் சார்பில் இந்த காரியத்தை செய்தவங்களை உரிய தண்டனை கொடுக்கறதுன்னு தீர்மானித்தோம். என்ன காரியம் அது உங்களுக்கு நிச்சயம் தெரியும்னு தோணுது. உங்களுக்கு யார் இந்த அட்ரஸை கொடுத்தாங்க? நாங்களும் தான் விசாரிச்சுட்டு வந்தோம், டாக்டர் தரல. வீணா சந்தேகிக்காதீங்க. டாக்டரா? என்னடா விஜய் சொல்கிறா இவ? அவங்க எதோ சொல்லுவாங்க, எதையும் நம்பாதீங்க. சித்ராவை கூப்பிட்டுட்டு கேட்கலாம். அவள் போனதும் என்ன சொல்கிறதெல்லாம் போய். இதை பாருங்கம்மா, பெத்தம்மாகிட்டிருந்தே இந்த ரகசியம் மறைக்கப்பட்டிருக்காப்புல தெரியுது. உங்கள் பொண்ணு சித்ராவை இரண்டு இளைஞர்கள் ஒகேனக்கல் பிக்னிக் போகிறபோது பலாத்காரமாக கடத்தி கொண்டு போய் ஒரு தனி இடத்துல வைத்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இது அக்கறம் இல்லாமல் பரவாயில்லைன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். சித்ரா எங்க என்றான் விஜய். கொல்லை பக்கத்தில் பரீட்சைக்கு படிச்சுட்டுருக்கா. சூர்யா, அவளை கூட்டிகிட்டு வா. இரு, வேண்டாம், அப்புறம் விசாரிக்கலாம். மிஸ்டர் விஜி, நான் சொல்கிறத கேளுங்க, இதெல்லாம் மறைக்க முடியாது. உங்கள் நன்மைக்கு நான் நன்மைக்காக நான் இதை எடுத்துக்கிட்டு போராட போகிறேன். நன்மை என்னம்மா நன்மை? கோர்ட்டுக்கு போகிறது இல்லையா நன்மையா? பேப்பரில் வர்றது நன்மையா? பேருக்கு பேர் வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறது நன்மையா? இந்த மாதிரி ஜனங்க வீட்டுக்குள்ளே வந்து கோயில் மாடி மாதிரி திரியறது நன்மையா? அதெல்லாம் அளவுக்கு மீறாதபடி பார்த்துக்கிறது உத்தரவாதம் தர்றோம். எப்படி அதை சமாளிக்க முடியும்? இப்போவே பத்திரிகை ஃபோட்டோக்காரன்னு வந்துட்டீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறதீங்கன்னு புரியலை. விஜு, விஜி, சித்ரா உள்ளே வந்தாள். அத்தனை பேரையும் ஒவ்வொருத்தராக பார்த்தாள். நீ தான் சித்ராவா? வாமா என்றாள் நித்யா. ஒரு ஸ்வீட் இன்னசென்ட் ஃபேஸ். டோன்ட் டோன்ட், ஃபோட்டோ வேண்டான்னு சொன்னேன் முத்து. சொன்னதை கேட்காமல் ஃபோட்டோக்காரன் அவளை ஒரு சுருள் முழுவதும் வாங்கி கொண்டிருந்தான். நித்யா, எதுக்கு எடுத்து வச்சுட்டோம்னா கைவசம். வேணுங்கிறப்போ பர்மிஷனோட தான் எல்லாம் போட போகிறோம். இந்த போராட்டத்தில் நடுப்புற ஒரு கட்டுரை எழுத வேணும்னா வந்தாலும் வரும். இதுக்குள்ள அம்மா சித்ராவை பார்த்து, ஏய் நிஜத்தை சொல்லு, அன்றைக்கி பிக்னிக்கில் என்ன நடந்தது? யாரோ ரெண்டு பையன் வந்து உன்னை அழைச்சிட்டு போனேன்னா? சித்ரா விஜயை பார்த்தாள். சொல்லாதே சொல்லாதே என்று கண்களால் கெஞ்சினான். ஆமாம் என்றாள். அடிப்பாவி, அப்போ இவ சொல்கிறதெல்லாம் நிஜமா? ஆமாம். ஃபோட்டோ எடுத்தானா என்றாள் நித்யா. அம்மா வாயை பற்றி கொண்டு பிரமித்திருக்க, என்ன சொல்கிறா இவ என்று அப்பா கேட்க, சூர்யா டெலிவிஷன் வந்து விட்டதா என்று போட்டு பார்த்து கொண்டிருக்க, இதை ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை. விஜி சார் வேணான்ட்டார். விஜி, நாங்கள் உனக்கு என்னடா பண்ணோம்? மாமி, அப்புறம் இதை விவரமாக சொல்கிறேன், இவங்க முதல்ல போகட்டும். நாங்கள் போகிறதா இல்லை மிஸ்டர் விஜி. சித்ரா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உனக்கு அடையாளம் காட்ட முடியுமாம்மா? விஜி சாருக்கு அவன் யாருன்னு தெரியும். என்னது விஜி, பொறுக்கவே முடியல எனக்கு. இதில் வில்லன் இவர் தான் போல இருக்குங்க மிஸ்டர். ஏன் இப்படி எல்லாத்தையும் பேரண்ட்ஸ்கிட்ட கூட சொல்லாமல் கமுக்கமாக வச்சுருக்கீங்க? அந்த ஆள் யார் சொல்லுங்கள். முடியாது, நீங்கள்லாம் வெளியில் போங்க முதல்ல. ஆல் ஆஃப் யூ கெட் அவுட். நாங்கள் உங்கள் வீட்டில் இல்லை மிஸ்டர். மாமி, இவங்களை வெளியே அனுப்புங்க முதல்ல, அப்புறம் விவரமாக சொல்கிறேன். நடந்தது என்ன சொல்லு முதல்ல.
எல்லாம் சொல்கிறேன், முதல்ல இவங்க போயாகணும். அந்த ஆள் அட்ரஸ் கொடுங்க, போயிடுறோம். கேஜி, இவரையும் படம் எடுத்துக்கங்க. இந்த பாரு, இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் தூள்தூளாக உடச்சி கிழிச்சு போட்டுருவேன். கேமராவை, உன் ஆம்பளை சட்டையாக எல்லாத்தையும். டேக் இட் ஈஸி மிஸ்டர் விஜி, என்று இடுப்பில் கை வைத்து கொண்டு நின்றாள் சித்யா. நித்யா, போடி, உன் இங்கிலீஷெல்லாம் என்கிட்ட உதவாது. க்ரூட், நீங்கள் எல்லோரும் போகிறீங்களா இல்லையா? இப்போ இந்த மாதிரி எங்களை திட்டுறதால இந்த விஷயத்தை மறைக்க முடியுங்கிறீங்களா? எத்தனை தான் முயற்சி செய்தாலும் இப்போ விஷயம் வெளியே வந்துருச்சா இல்லையா? எல்லாம் டாக்டர் சொல்லியிருப்பா. இல்லை, அதான் இல்லை, என்றான் முத்து. எங்களோட ஒத்துழைக்கிறது தான் நல்லது உங்களுக்கு. அட, போய சொல்கிற. மாமி, இவங்களை போக சொல்லுங்க. போச்சொழுங்கன்னு எங்கிட்ட விஷயம் சொல்ல மாட்டேங்கிற, என்னப்பா இது பிடிவாதம்? தப்பாரு விஜி, கேட்குறதுக்கே எதுவும் நன்னா இல்லை. நான் போகாதன்னு அடிச்சுட்டேன். இருடி, அவன் தான் விவரமாக அப்புறம் சொல்கிறேங்கிறானே. நீங்கள் சும்மா இருங்க, ஒரு இழவும் தெரியாது உங்களுக்கு. அம்மா விஜயின் அருகே வந்து, விஜி நீ ஒரு ரூமுக்கு போய்ப்பா, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். உன் ஒத்தாசை எதுவும் வேணாம், போறியா? விஜய் அம்மாவை சற்று நேரம் பிரமிப்புடன் பார்த்து விட்டு மற்ற பேரை ஒவ்வொருத்தராக பார்த்தான். சித்ராவை அடிபட்ட கண்களோடு பார்த்து, ஏன் சொன்னேன் என்று கேட்டான். பதில் இல்லை. இதுக்காக பிற்பாடு வருத்தப்பட போகிறீங்க மாமி. நீ பாப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ அரேஞ்ச் பண்ணது தான் இந்த மட்டும் சீரழிஞ்சிருக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம். விஜய் கோபத்துடன் தன் அறைக்கு திரும்பிய போது, பாரு சித்ரா, வாமா. என் பேர் நித்யா, நடந்ததை விவரமாக சொல். ஆதரவுடன் உன் ரூமுக்கு போகலாம். வாங்க மாமி. அவன் பேரெல்லாம் விஜி சாருக்கு தெரியும். முதல்ல என்னடியாச்சு சொல்லு, பெத்த தாயார்கிட்ட மறப்பியா? விஜி சார் தான் யார்கிட்டையும் சொல்லாதேன்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டான்ட்டார்மா. அவனே இதுக்கு உடந்தையோ என்னவோ. ஏன் மாமி அப்பாண்டமெல்லாம் சொல்கிறீங்க? உங்கள் புத்தியை காட்டுறீங்களே. அறையின் முன்கதவு வழியாக முத்துவும் அந்த ஃபோட்டோகிராஃபரும் நுழைந்து, நெருப்பட்டி இருக்குதா பிரதர்? சிகரெட் குடிக்கிறதில்ல நான். தெரியும், சாமி படத்துக்கு ஊதுவத்தி கூட இல்லையா? ஏய் போயா, ஏய் அந்த வீட்டை பிடிச்சிட்டு அந்த பொண்ணை அறியாத பொண்ணையா? நீங்கள் எங்களை தப்பாக இடப்படுறீங்க விஜயகுமார். நாங்கள் சென்சேஷனுக்காக வரல, பத்திரிகையில் போடுறதுக்கு வரல, அந்த பையனை ஃபைட் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுவீங்க? தண்டனை வாங்கி கொடுப்போம். எப்படி, கோர்ட்டுக்கு போயா? அதுக்கு வழி இருக்குது. அவனை சமூகத்தில் வெளியே தலை காட்டாவது அப்படி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி, உனக்கு அவனை தெரியாதையா, மொட்டை அடிச்சுக்கிட்டு தயாராக இருப்பான். ஆள் யாருன்னு சொல்லுங்கள் முதல்ல. முடியாதையா, போயா. இதற்குள் முத்து அவன் அலமாரியில் மேசையில் வேவு பார்த்து கொண்டிருந்தவன் மெமோ பேடில் எழுதி வைத்திருந்ததை படித்தான். ஏஸ் இண்டஸ்ட்ரீஸ் ராமகோபால தெரியுமா உங்களுக்கு? ஏ போயா, என்று அந்த காகிதத்தை அவனிடம் வந்து பிடுங்கி கொண்டான் விஜி. இப்போ இந்த இடத்த விட்டு விலகிங்கன்னா உபகாரமாக இருக்கும். கோவிச்சது கூட என்ன மைல்டாக கோவிச்சுக்கிறா பாருங்கள். வரட்டுமா? என்ன கேஜி, இவரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேல்ல. ஆச்சு, கவலைப்படாதீங்க. இன்னொரு வாரம் பத்து நாளில் நீங்கள் தமிழ்நாடு கூட பிரபலம் ஆகிடுவீங்க. வரட்டுமா? தொடரும்.